ஹாய் கைஸ் வெல்கம் டு தட் அனதர் வீடியோ ஆஃப் கிரிக்கெட் டாக்ஸ் தமிழ் என்னைக்கு வீடியோ எந்த மேட்ச் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் வர்சஸ் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் ஸோ இந்த மேட்ச் பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வருஷத்தோட பாயிண்ட்ஸ் டேபிள் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஐபிஎல் டோட்டல் ஃபிஃப்டி சிக்ஸ் கேம்ஸ் ஒரு ஒரு சீசன்லேயும் நடக்கும் ஸோ அந்த ஃபிஃப்டி சிக்ஸ் கேம்ஸ்ல இந்த சீசன்ல ஃபார்ட்டி செவன் கேம்ஸ் முடிஞ்சு போச்சு ஃபார்ட்டி செவன் கேம்ஸ் இருந்து இன்னும் ஒரு டீம் கூட குவாலிஃபை ஆகல இது வரைக்கும் பிளே ஆஃப்ஸ்க்கு ஸோ இதில் அதிர்ச்சி என்னன்னா ஃபர்ஸ்ட் டீம் வந்துட்டு சிஎஸ்கே தான் இந்த வருஷம் எலிமினேட் ஆயிருக்காங்க ஸோ எல்லா வருஷமும் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே அட்லீஸ்ட் ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட் டீம் வந்துட்டு குவாலிஃபை ஆயிருப்பாங்க பட் இந்த வருஷம் ஃபர்ஸ்ட் டீம் குவாலிஃபை ஆகல பட் அதர் டீம்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களும் இன்னும் யாருமே ப்ளே ஆஃப்க்கு குவாலிஃபை ஆகவே இல்லை ஸோ டாப் த்ரீ டீம்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டில் ஃபோர்டீன் பாயிண்ட்ஸ் இருக்காங்க மும்பை ஆர்சிபி டெல்லி கேபிடல்ஸ் மூணு பேருமே ஃபோர்டீன் பாயிண்ட்ஸ்ல ஃபார்மில் இருக்கிறாங்க ஸோ இன்றைக்கு மேட்ச் வந்துட்டு ஆர்சிபி விசஸ் மும்பை இந்தியன்ஸ் நடக்க போகுது ஸோ இந்த மேட்சை வின் பண்ணுற டீம் வந்துட்டு ப்ளே ஆஃப்ஸ் பெர்த் வந்துட்டு சீல் பண்ணிடுவாங்க ஸோ அதர் டீமுக்கு வந்துட்டு அடுத்து இருக்க ரெண்டு கேம் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கேமாக இருக்கும் ஸோ அப்கமிங் கேம்ஸ் பார்த்திங்கன்னா இந்த மேட்சுக்கு அடுத்து ஆர்சிபி விசஸ் டெல்லி கேபிட்டல்ஸ் மும்பை விசஸ் டெல்லி கேபிட்டல்ஸ் ஸோ இந்த மாதிரி தான் அதாவது டாப் டீம்ஸ் யார் யார்லாம் இருக்காங்களோ அந்த டீம் கூட தான் எல்லாரும் மோத போகிறாங்க ஸோ அப்கமிங் வீக்ஸ் வந்துட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது ஐபிஎல் ஃபேன்ஸ் எல்லாருக்கும் ஸோ எந்தெந்த டீம் ப்ளே ஆஃப் குவாலிஃபை ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்து இருந்து பார்க்கலாம் இன்னைக்கு மேட்ச் எடுத்தீங்கன்னா மும்பை இண்டியன்ஸ் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் இந்த மேட்ச் வந்துட்டு எந்த ஸ்டேடியமில் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அபுதாபி கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் தான் நடக்க போகுது அதாவது ஷேக் ஜாயித் கிரிக்கெட் ஸ்டேடியம் அப்படின்னு சொல்லிட்டு அபுதாபியில் சுச்சுவேட் ஆயிருக்கு அந்த ஸ்டேடியத்தில் தான் போகுது ஸோ அந்த ஸ்டேடியம் வந்துட்டு எப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் வந்துட்டு மேக்ஸிமம் சேசிங் தான் வந்துட்டு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்குது ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் நாலு கேம் ஆடிருக்காங்க அந்த அபுதாபி கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் ஸோ அந்த கேமில் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கேமில் மட்டும்தான் ஒன் சிக்ஸ்டி எயிட் அடித்தாங்க சிஎஸ்கே கூட மற்ற கேமில் எல்லாத்தையுமே ஒன் நைன்டி ப்ளஸ் தான் அடிச்சிருக்காங்க ஸோ அபுதாபி கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் ஓவரால் ஆவரேஜ் ஸ்கோர் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் சேர்க்காம ஆவரேஜ் ஸ்கோர் வந்துட்டு ஒன் ஃபிஃப்டி ஒன் தான் இருக்குது பட் மும்பை இந்தியன்ஸோட ஆவரேஜ் வந்துட்டு ஷேக் ஜாயித் கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் பார்த்திங்கன்னா ஒன் எயிட்டி செவன் வச்சுருக்குறாங்க ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இன்றைக்கு மேட்ச்சை வந்துட்டு மும்பை இந்தியன்ஸ்க்கு வந்துட்டு ஒரு அப்பர் ஹேண்ட் இருக்குன்னு சொல்லலாம் இது இது ஆன் தி ஹேண்டில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களும் ஒன்றும் மும்பைக்கு சலச்சவங்க கிடையாதுங்க ஆர்சிபி ரெண்டு கேம் விளையாடுறாங்க அபுதாபி ஸ்டேடியமில் அந்த ரெண்டு கேமு இது வரைக்கும் வின் பண்ணியிருக்கேன் ஸோ அந்த ஒரு கான்ஃபிடென்ஸ் பூஸ்ட் வந்துட்டு அவங்களுக்கு கிடைக்கலாம் ஸோ இன்றைக்கி மேட்ச் வந்துட்டு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன் ரைவல்டி மேட்ச் வந்துட்டு ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்க போகுது ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து இன்னைக்கு வச்சுருக்க பிளேயிங் லெவன் எப்படி இருக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் மும்பை இந்தியன்ஸோட பிளேய் லெவலில் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மாக்கு வந்துட்டு இன்ஜுரி சரியாயிருச்சா என்ன அப்படின்றது தெரில ஸோ அந்த இன்ஜுரி இருக்க காரணத்தினால அவரை வந்துட்டு இந்தியா டூர் ஆஃப் ஆஸ்திரேலியா சீரீஸ்கே அவங்க எடுக்கலை பிசிசியோட டாக்டர்ஸ் வந்துட்டு மானிட்டர் பண்ணுவாங்க அந்த ப்ராக்ரஸை பொறுத்து தான் அவர் செலக்ட் ஆவாரா இல்லையா அப்படின்னு தெரியுற மாதிரி பிசிசியை வந்துட்டு ஒரு ட்வீட் பண்ணியிருந்தாங்க ஸோ பட் ஆனால் மும்பை இந்தியன்ஸ் பார்த்திங்கன்னா இப்போ வந்துட்டு அவர் வந்துட்டு நல்லா பேட்டிங் ப்ராக்டிஸ்லாம் பண்ணுற மாதிரி வீடியோலாம் போட்டிருந்தாங்க ஸோ என்ன நடக்குது அப்படின்னு தெரில ஸோ இன்றைக்கி மேட்ச் ரோஹித் சர்மா ஆடுவாரா ஆடமாட்டாரா அப்படின்றது ஒரு சின்ன டவுட் இருக்க தான் செய்யுது ஏன்னு கேட்டிங்கன்னா இது வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான மேட்ச் இன்றைக்கி மேட்சில் ஆடியே ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் இருக்குது பட் இன்ஜுரி வந்துட்டு இன்னும் சரியாகாமல் இன்றைக்கி மேட்ச் ஆடினார்னா அது இன்ஜுரி இன்னும் கொஞ்சம் பெருசாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ மும்பை இந்தியன்ஸ் வந்துட்டு மிகப்பெரிய குழப்பத்தில் உட்காந்துருப்பாங்க ஸோ சப்போஸ் இன்றைக்கி மேட்சில் வந்துட்டு ரோஹித் சர்மா வந்துட்டு இன்ஜூரி வந்து சரியாகலை அப்படின்னா கண்டிப்பாக ரோஹித் சர்மா டீமுக்குள்ளே வரமாட்டார் ஸோ அதனால் இன்றைக்கி வந்துட்டு சேஞ்சஸ் இல்லாமல் போகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது பட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஆர்சிபி லைனப்பில் நிறைய லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்க காரணத்தினால மேபி ராகுல் சஹாரர் குருணால் பாண்டியா ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தர் ட்ராப் பண்ணிவிட்டு ஜெயந்த் யாதவ வந்துட்டு டீம்குள்ளே கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது என்னென்னு கேட்டீங்கன்னா குருணால் பாண்டியா வந்துட்டு லாஸ்ட் மேட்ச்ல வந்துட்டு எக்ஸ்பென்சிவாக இருந்தார் லாஸ்ட் மேட்ச் எல்லா போலர்ஸுமே எக்ஸ்பென்சிவாக இருந்தாங்க ஏன்னா ஒரு லெஃப்ட் ஹேண்டர்ட்ட வந்துட்டு ரைட் ஆம் ஆஃப் ஸ்பின்னர் போடுறதுக்கு யாருமே இல்லை அதாவது பென் ஸ்டோக்ஸ் அவுட் ஆக முடியல ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு தேவ்டட் படிக்கல் இருக்கிறாரு சிவம் டூபே இருப்பார் அதுக்கப்புறம் மொயின் அலி இருப்பார் வாஷிங்டன் சுந்தர் இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு லெஃப்ட் ஹேண்டர் நிறைய இருக்க காரணத்தினால மேபி ஜெயந்த் யாதவ உள்ள கொண்டிருக்க வாய்ப்பு இருக்குது

அடுத்து ராயல் சேலஞ்சர்ஸ் பேங்களூரில் பிளேய் லெவன் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அவங்களும் லாஸ்ட் கேமில் வந்துட்டு எதுவும் சேஞ்ச் பண்ண மாட்டாங்கன்னு தான் தோணுது ஏன்னு கேட்டிங்கன்னா லாஸ்ட் கேம் தோற்றுருக்காங்க துபாயில் சிஎஸ்கே கூட பட் இருந்தாலும் வந்துட்டு அவங்க பிளேய் லெவனை வந்துட்டு வெல் செட்டில்டு பிளேய் லெவனாக தான் இருந்துச்சு பட் துபாய் பிச்சில் வந்துட்டு நான் சொல்லியிருந்தேன் இஸ்ரோ ஒரு சேஞ்ச் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பட் ஆஃப் ஸ்பின்னர் தேவை அப்படின்னு சொல்லிட்டு தகவலமாக எடுத்துகிட்டு வந்தாங்க இஸ்ரோ உதானவுக்கு பதிலாக அந்த மூவ் வந்துட்டு பேக் ஃபயர் ஆயிடுச்சு பட் இன்றைக்கி கேமில் வந்துட்டு இஸ்ரூ உதானாவை யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக மொயின் நளியை யூஸ் பண்ணாங்கனாலே பெட்டர் ஆப்ஷனாக தான் இருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா லாஸ்ட் கேம்லேயே பார்த்துருப்போம் அதாவது மும்பை ராஜஸ்தான் ராயல்ஸ் கேமில் பார்த்தீங்கன்னா இந்த அபுதாபி ஸ்டேடியத்தில் மும்பை இந்தியன்ஸோட ஃபாஸ்ட் பவுலரையும் கிழிச்சிருப்பாங்க அதே மாதிரி ஹர்திக் பாண்டியா வந்துட்டு அன்கிட் ராஜ்பூட் கார்த்திக் தியாக குழந்தை எடுத்துகிட்டு வர ரெண்டு பேருமே கிட்டத்தட்ட ஸ்லோ கொஞ்சம் ஸ்லோவாக தான் போட்டாங்க ஸோ அதனால் ரெண்டு பேரையும் பொலந்து எடுத்தார் ஸோ அதனால் இன்றைக்கி இசு உதாரை எடுத்துகிட்டு வரது வந்துட்டு அந்தளவுக்கு குட் மூவாக இருக்காது நான் ஏன் இன்னைக்கு ஸ்டில் மொயின் அலி வச்சு பெர்சிஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா மும்பையோட டாப் ஆர்டர்ல நிறைய லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க யார்லாம் கேட்டிங்கன்னா குயின்டன் டிகாக் சௌரப் திவாரி இஷான் கிஷான் அப்புறம் குருணால் பாண்டியானா குருணால் பாண்டியா ஒரு லெஃப்டாண்டர் ஸோ டோட்டலாக நாலு ஹேண்டர்ஸ் இருக்கப்போ வாஷிங்டன் சுந்தர் அப்படின்ற ஒரே ஒரு ரைட் ஆர்ம் ஆஃப் ஸ்பின்னர் வச்சு போகிறதுக்கு பார்த்தா மொயின் அலி இருந்தார்னா அது இன்னும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூருக்கு ஸோ அதனால லாஸ்ட் கேமில் இருந்த பிளேயிங் லெவலில் இருந்து எந்த ஒரு டிங்கரிங்கும் பண்ண தான் தோணுது அடுத்து மேபி சிவம் டூபை எடுத்துகிட்டு வரலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா உள்ளே வந்துட்டு இன்றைக்கி மேட்ச்க்கு தேவைப்படாது அப்படின்றத நான் சொல்லுவேன் ஏன்னு கேட்டிங்கன்னா அபுதாபி ஸ்டேடியத்தில் வந்துட்டு ஃபாஸ்ட் போலரு தான் நல்ல ஹெல்ப் இருக்கும் ஸோ அதனால் கிறிஸ் மோரிஸ் நவீதீப் சைனி அண்ட் மோமத் சிராஜ் மூணு பேரே போதும் ஸோ சிவம் டூபை கொண்டு வந்தாங்கன்னா அது வந்துட்டு பேட்டிங்க்கு போட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும் பவுலிங்கில் வந்துட்டு ஸோ அந்த ரீசனால் இன்றைக்கி வந்துட்டு சிவம் டூபை தேவைப்பட மாட்டார் ஸோ இன்றைக்கு வந்துட்டு ஆர்சிபி எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ணாமல் இருக்கணும் பிளேயிங் லெவனில் ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன பண்ணுவாங்க இல்லாடி பண்ணாமல் இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து இன்றைக்கி பேச்சில் ப்ரெடிக்ஷன் எப்படி இருக்க போது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏன் மேட்ச்சில் மேபி ரோஹித் சர்மா பிளேயிங் லெவனுக்குள்ளே டிராஃப்ட் பண்ணி கொண்டு வந்தாங்க அப்படின்னா மும்பை இந்தியன்ஸ் வின்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பட் சப்போஸ் மும்பை இந்தியன்ஸில் வந்துட்டு ரோஹித் சர்மா இன்றைக்கும் ஆடலை அப்படின்னு கேட்டிங்கன்னா மும்பை இந்தியன்ஸோட வீக்னஸ் வந்துட்டு ரொம்ப வெளியே தெரிய ஆரம்பிக்கும் ஸோ விராட் கோலி வந்துட்டு அந்த வீக்னஸ்ஸை அதிகபட்சமாக யூஸ் பண்ணிக்க ஆசைப்படுவார் ஸோ இன்றைக்கி கேம் பார்த்தீங்கன்னா எந்த டீம் சேஸ் பண்ணுறாங்களோ அந்த டீம் தான் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது மும்பை இந்தியன்ஸ் என்ன தான் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் ஹை ஸ்கோர் செட் பண்ணாலும் லாஸ்ட் கேம் ராஜஸ்தான் ராயல்ஸ் கூட டிஃபெண்ட் பண்ண முடியாமல் தவிச்சாங்க ஸோ அந்த ரீசன்னால் வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு விராட் கோலி டாஸை வின் பண்ணார்னா கண்டிப்பாக சேஸ் பண்ணணுன்னு தான் யோசிப்பார் ஆனால் ஆண்டு எதிர்கான் மும்பை இந்தியன்ஸ் டாஸை வின் பண்ண ஆனால் நாங்கள் வந்துட்டு சேஸ் பண்ணுறோன்னு சொல்ல மாட்டாங்க ஃபர்ஸ்ட்டு பேட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி தான் முடிவெடுப்பாங்க ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எனக்கு எனக்கு கேட்டீங்கன்னா இன்னைக்கு மேட்ச் வந்துட்டு ஆர்சிபி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதாவது ரோஹித் சர்மா விளையாடலனா ஆர்சிபி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப பிரகாசமாக இருக்குது பட் ரோஹித் சர்மா பிளேயிங் லெவனில் வந்தாருன்னா ஆர்சிபிக்கு வந்துட்டு வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் பட் மும்பை இந்தியன்ஸ் வின் பண்ணுறது அதிகபட்சம் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்ல ஸோ என்னோட ப்ரொடிக்ஷன் இன்னைக்கு வந்துட்டு மும்பை இந்தியன்ஸ் வின் பண்ணுவாங்க ஸோ பொறுத்தவரை பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இன்னைக்கு வீடியோவில் அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சு நம்ம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் கமெண்ட் பண்ணுங்க டூ சப்ஸ்கிரைப் டு கிரிக்கெட் டாக்ஸ் தமிழ் ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு நான் வந்துட்டு போஸ்ட் பண்ண கேமிங் வீடியோ ஒன்று இருக்குது ஸோ அந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா அதுலேயும் போய் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காம கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி அந்த வீடியோவை பாருங்கள் நன்றி வணக்கம்